இந்த ஏரியா ஃபுல்லாவே நிறைய வந்து வாத்து கறி இட்லி வந்து நிறைய கிடைக்கும். நல்லா இருக்கு டீ காஃபிலாம். பால் நல்லா திக்கா காய்ச்சிருக்கீங்களோ? தெலுங்கு தெரியுமாடா, எல்லாத்துக்கும் லூ போட்டு பேசிக்கோ. இவட எவ்வளோ நேக்கு தெரியலே. நோட் பண்ணுங்கப்பா. எல்லாம் சுட சுட நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வாத்துக்கறி மாதிரியே தெரியல எனக்கு, கம்ப்ளீட் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க இந்த சைடு, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா வந்து காரம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் போவாங்க. ஏய் முள்ளடா, எப்படா தானே? ஐயோ இவனை பாருங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து வாத்தை வந்து ஃபுல்லாகவே இப்படிக்கா வந்து மேய விட்டுருக்காங்க. அந்த வாத்தை வந்து தேஜாய் பிடிக்கிறானான்றத பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நாங்கள் வந்து சூப்பரான ஒரு பிக்னிக் வந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி இங்கேருந்து சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்கிற கோனை ஃபால்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த கோனை ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வந்து எஸ் கோனை ஃபால்ஸ் தேஜாய் வந்து எல்லாம் ரெடி ஆகி டிராவலுக்கு பேக்லாம் மாட்டிக்கிட்டு அங்கே வந்து ஃபால்ஸில் வாங்க. இது பார்ட் 1. கண்ணன் சார் வந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு. ஹலோ, தேஜாய் குட்டி பின்னாடி இருக்காரு. சார் வந்து காலையிலேயே தலைக்கெல்லாம் குளிச்சு பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டாரு. ஓகே, இப்ப நம்ம வந்து ஆந்திரா சைடு போறோம். நல்ல காரசாரமா சாப்பிடணும் அங்க போனா. ஆமா, முடியாது. ஓகே, லெட்ஸ் கோ. தேஜாய், டீ கடை எங்க வருது கொஞ்சம் பார்த்து நல்ல டீ கடையா சொல்லுன்னு. இப்ப நம்ம வந்து ரெட் ஹில்ஸ் கிட்ட வந்து போயிட்டு இருக்கோம். ரெட் ஹில்ஸ் வந்துட்டோமா? போயிட்டு இருக்கோமா? இப்பதான் ரெட் ஹில்ஸ் வந்து வருது. மேல பார்த்தா தடா ரெட் ஹில்ஸ் அதெல்லாம் இருக்கு பாருங்க அந்த போட்ல. ஆமாண்டா, தடா ஃபால்ஸ் எல்லாம் கூட வந்து இருக்குடா. ஆனா அதுக்கு போனோம்னா லேட் ஆயிடும்ல. என்னப்பா இந்த சைட் ஃபுல்லாக எதுவும் டீ கடையே காணோம், எல்லாம் ஒரே லாரிங்களா நிற்கிது. ஒரு வழியாக வந்து நல்ல டீ கடை தேடிக்கிட்டே இருந்தோம். நம்ம ஆலடிப்பட்டி அந்த கருப்பட்டி காஃபி கடையே வந்துருச்சு. ஸோ நல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இது வந்து புழல் சைடு வருது, புழல் ஜெயில் வருது, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த இடம் வருது. சரி வாங்க, காஃபி டீ ரெண்டுமே இருக்கா? உனக்கு என்ன பட்டியா? எங்கே போடணும்? அங்கேயா? டோக்கன் போடணுமா? தேஜு உனக்கு பால் ஏதாவது சொல்லவா? வேண்டாவா? ஒரு காஃபி ஒன்று, ஒரு டீ ஒன்று. எவ்வளோ? 50. அப்படியா? சரி ஓகே ஓகே. நம்ம வந்து ஒரு டீ ஒன்று, ஒரு காஃபி ஒன்று, ஒரு பால் ஒன்று. தேஜாய் வந்து வேண்டான்ட்டு அப்புறம் பால் வேணுன்றான். சரி அதிசயமாக கேட்டிருக்கான், அதனால் கொடுக்கலான்ட்டு. அல்வா நல்லா இருக்கே. இந்த கருப்பட்டி அல்வா தான் சம்மதியாக இருக்குது பார்க்கல. டேஸ்ட்டு தானே, சும்மா பார்க்கணும்னா தாராளமாக பார்க்குறோம். இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்லை, ஒவ்வொரு குள்ள சாம்பிள் மட்டும் கொடு. சும்மா பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த அல்வா பார்க்கும் பொழுது டெம்ட் ஆகுது இல்லை, அது நல்லா பயங்கரமாக இருக்குது. அப்படியே கரு 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 கருன்னு. நம்ம இது அந்த பிரான்ச்சில் சாப்பிட்ருக்கோமோ? ஆஹா, காலையில் வெறும் வயிற்றுல அல்வா சமகூப்பராக இருக்குது. சாம்பிள் பார்த்தேன், வாங்கலை. நம்ம போய் டீ சாப்பிட்லாம். இது காஃபி, இது பாலா? ஓ, நார்மல் சக்கரை, நார்மல் சக்கரை போடலையா? இங்கே கிடையாதா? இது கொஞ்சம் நல்லா ஆத்திருப்பா இது பையன் குடிக்கிறது. இது காஃபி தானே? ஓகே, நம்ம வந்து கருப்பட்டி காஃபி வந்து சாரி, இது வந்து தேஜா, இது பால், கருப்பட்டி பால், இதுதான் காஃபி. பால் ஆறுது இல்லை, சாரி இதுதான் காஃபி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? இதுதான் காஃபி, தேஜாய்க்கு பால் ஆத்துறாங்க. காஃபி சூப்பராக இருக்குது, நல்லா போட்டிருக்காங்க. அந்த காஃபியோட இருப்பா இலையா செடியா தெரியலையே, நார்மலாக கீழே முளைக்கிற செடி தான். வாவ், செம்ம சூப்பராக இருக்குது காஃபி, நல்ல டேஸ்ட்டு. ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா ஃபுல் இது வாங்கிட்டோம். ஆக்சுவலாக மினி வாங்கியிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும், இது குடிக்க முடியல. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது நல்லா. சில பிரான்ச்சில் நல்லா இருக்காது, இந்த பிரான்ச் புழல் பிரான்ச்சில் வந்து சூப்பராகவே இருந்தது. பாலும் நல்லா இருந்ததுன்னு கொஞ்சம் குடித்தான், வச்சுட்டான். நானும் காஃபி நல்லாவே குடித்தேன். நம்ம இப்போ அப்படியே வந்து ட்ராவல் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஆனால் இந்த பிரான்ச்சு இப்போ தான் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் திருப்பதி போகும்பொழுதுலாம் இல்லை. இது எப்போ தம்பி திறந்தது? 2 மாதம்தான் ஆகுதா? ஏன்னா திருப்பதி போகும்பொழுதுலாம் இது இல்லை, இப்போ தான் திறந்துருக்கீங்க. நல்லா இருக்குது டீ காஃபிலாம். சில பிரான்ச்சில் நல்லா
நல்லா இருக்காது. நீங்க நல்லா போடுறீங்க, பால் நல்லா திக்கா காய்ச்சி இருக்கீங்களோ. ஓகே பா, பாலா அது என்ன டீ மாதிரி இருக்கு, மஞ்சள் நல்ல சுண்ட வச்சதுனாலயா பாடி, அதான் நல்லா திக்கா இருக்கு. காஃபி டீ பரவாயில்ல. தேங்க்ஸ் தம்பி. ஸோ இந்த சைடு புழல் போகிறீங்க அப்படின்னா இந்த பிரான்ச் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டீ காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அல்வா கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து சாம்பிளுக்கு தான் வாங்கினேன், ஆனால் பட் இப்போ சாப்பிட்ற மாதிரி இல்லை காலையிலேயே. ஓகே நம்ம அப்படியே போகலாம் வாங்க. என்னடா பண்ணுறேன், செடி கொடி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கையா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னா பெரியபாளையம் ரோடு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஆந்திரா சைடில் வந்து இட்லி வாத்துக்கறி வந்து நான் நிறைய முறை திருப்பதி போகும்பொழுது பார்த்துருக்கேன். அப்போ என்னென்னா திருப்பதி போகும்பொழுது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றதுனால பார்த்துக்கிட்டு ஏக்கமாக போயிடுவோம். வரும்பொழுதும் வந்து சாயந்தரம் வரோம் அப்படின்றதுனால அந்த டைம் அது கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஃபால்ஸுக்கு தானே போகிறோம், அதனால் இட்லி வாத்துக்கறி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா அந்த பெரியபாளையம்லாம் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா ஆந்திரா border வந்த உடனே அங்க நிறைய கடைகள் இருந்தது. இந்த லாக் டவுன்ல கொஞ்சம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க திருப்பி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி திருப்பதி போனப்ப இப்போ எல்லாமே அநேகமா ஓபன் ஆயிடுச்சு. சோ மறுபடியும் நிறைய கடைகள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த இட்லி வாத்துக்கறி கிடைச்சதுனா கண்டிப்பா அதை தான் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு போக போறோம். அப்படி அது கிடைக்கல அப்படினா நம்ம வந்து அடுத்து அங்கேயே ஏதாவது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கடையா பார்க்கறேன். பொதுவாவே இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு கார சட்னி ஒன்னு கொடுப்பாங்க இந்த ஆந்திரா border வந்தாலே. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதைதான் வந்து ட்ரை பண்ண போறோம். சரி பாப்போம் நம்மளுக்கு இட்லி வாத்துக்கறி கிடைக்குதா இல்ல இட்லி கார சட்னி கிடைக்குதான்ட்டு. நல்லா வந்து பச்சை பசேல் இருக்கு, ஒரே பயங்கரமா. நம்ம அப்படிக்கா போனா நிறைய கிராமங்களா வரும், சிறு சிறு கிராமங்களா. இப்போ நாங்கள் திருப்பதி போகும்பொழுது டைமிங்கோட போகணும் அப்படின்றதுனால எங்கேயுமே நிப்பாட்டவே முடியாது. பட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நல்லா எல்லா இயற்கை காட்சிகளோடையும் போக போகிறோம். பாருங்கள் சென்னையிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் அதாவது ஒரு 1 hour, 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்தால் எவ்வளோ சிறு சிறு கிராமங்கள்லாம் வருது இல்லை. பார்க்குறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கிராமங்கள்லாம். என்ன தேஜாய் நீயும் பார்த்தது இல்லைல்ல கிராமங்கள்லாம் காட்டுறேன். என்ன அங்கே வந்து வாத்து எல்லாம் மேயும், ஆடு கோழி எல்லாம் மேயும். யூடியூப்ல பாத்திருக்கேன், நேர்ல பாத்திருக்கியா? இல்ல இல்ல, நாம வந்து என்னன்னா இப்ப வந்து ஆந்திரா பார்டருக்குள்ள போகும்பொழுது அப்படியே ஆந்திரா தெலுங்குல பேசிக்கிட்டே போனோம். தெலுங்கு தெரியுமாடா? எல்லாத்துக்கும் லூப் போட்டு பேசிக்கோ, அதான் வந்து தெலுங்கு. இவட எவ்வளவு நேக்கு தெரியுது அப்படின்னு பேசணும். என்ன நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே தேடிட்டே போகலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பெரியபாளையம் வந்து வந்தாச்சு. இதுதான் அந்த பெரியபாளையம் ரோடு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சின்ன வயசில் வருஷம் பெரியபாளையம் கோயிலுக்கு வந்து வருவோம். எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருக்குது. அந்த ஆடி மாதம் அப்படின்னு தான் இது வந்து ஆடி மாதம் அப்படின்னா இந்த இடம் வந்து அப்படியே ஜகஜோதியாக இருக்கும். எனக்கு நல்லா அதாவது நான் வந்து கரெக்டாக வந்து +1 படிக்கிற வரையுமே நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருவோம். வந்து இந்த வேப்பஞ்சலை கொடுக்கறது அதெல்லாம் வந்து பண்ணுவோம். வேண்டுதல் நிறைவேற்றிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு போவோம். நல்லா ஞாபகம் இருக்கு. இவங்க வீட்டிலலாம் இந்த பழக்கம் இல்லை. இவங்கெல்லாம் வந்து ஊர் சைடு இல்லையா, இவங்க சவுத் சைடு. அதனால இந்த கோயில் பற்றிலாம் இவங்களுக்கு தெரியல. நான் சொல்லியிருக்கேன் அண்ணா கிட்ட ஒரு நாள் வரலாம் பெரியபாளையம்னு. உங்க ஊர்ல அந்த மாதிரியா மாரியம்மன் கோயில்? இப்போ சென்னையிலன்னா இங்க வந்து பெரியபாளையம் எல்லாருமே ஆடி மாசத்துல கண்டிப்பா கிளம்பி வந்துருவாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து அந்த சைட்ல இருக்கவங்களுக்கு அவங்களோட மாரியம்மன் கோயில் ஏதோ சொல்றாரு. அவங்களது வந்து குலதெய்வம் அந்த மாதிரி கோயில்லாம் இருக்கு அங்க. நாங்க குலதெய்வ கோயிலுக்குலாம் போவோம் அவங்க ஊருக்கு போனா. ஸோ இந்த மாதிரி குடிசை மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க அங்க. அதை வந்து வாடகைக்கு எடுத்து நைட்டு வந்து மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி வச்சு ஸ்டே பண்ணுவோம். அப்படிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு அழகிய கணா காலம். பெரியபாளையம் ஆக்சுவலா அந்த பெரியபாளையம் தாண்ட உடனே இந்த இது வரும். இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வரிசையா வந்து போட்டிருந்தாங்க இட்லி கிடைக்கும் வாத்துக்கறி கிடைக்கும்னு. அதான் பாத்துட்டு வரேன் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு வரேன். இதுக்கப்புறம் பெரியபாளையத்தை தாண்டா ஊத்துக்கோட்டை வந்துடும். ஊத்துக்கோட்டையிலேருந்து கம்ப்ளீட்டாக ஆந்திரா border. ஆக்சுவலாக ஊத்துக்கோட்டை வந்து என்னோட அம்மாவோட ஊர். அம்மா வந்து அங்கே தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்காங்க. அம்மாவோட அப்பாவோட ஊர் அது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு தெலுங்கு பேச தெரியும். அவங்க அந்த இதில் இருந்ததுனால நமக்கெல்லாம் தெரியாது.
நாம வந்து ஒன்லி சிட்டி கேர்ள், கம்ப்ளீட்டா சென்னை பொண்ணு நாங்க. யா, ஒரு வழியா நம்ம வந்து இட்லி வாத்துக்கறி சாப்பிட்ற கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லாவே நிறைய வந்து வாத்துக்கறி இட்லி வந்து நிறைய கிடைக்கும். இது வந்து பெரியபாளையம் ரோடு தாண்டின உடனே வருது. இது வந்து நேர்வாய் கண்டிகைன்ற ஊர் இது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, அங்க வாத்து எல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் தேஜாய் எவ்வளவு வாத்து பத்தியா தேஜாய். இப்ப நம்ம வந்து அப்படியே உள்ள போகலாம். சுட சுட வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம உள்ள போய் சாப்பிடலாம். இருட்டா இருக்கே, புரிச்சு போறாட்டா. காலையில எங்கடா இருக்கும் அது? ஓகே, நம்ம உள்ள வந்துட்டோம். இது வந்து ஒரு சின்ன பிளேஸ் தான், இது கிராமம் அப்படின்றதுனால. லைட் இருக்கா? இல்லையா? இது இட்லிக்கு தொட்டுக்க சரி. ஓகே, உனக்கு என்ன வேணும் சொல்லு. பூரியா வேணும்? காசு எல்லாம் இங்க கிடையாது. பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடுவியா? சரி ஓகே, ஒரு செட்டு பூரி கொடுத்துருங்க எனக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டு இட்லி வச்சு வறுத்தக்கறி தனியாக வச்சு கிரேவி வச்சுருங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு வழியாக நான் சொன்னேன் அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சி உள்ளே வந்தாச்சு. இது வந்து தர்மன் ஹோட்டல் சொல்லிட்டு, இது வந்து நேர்பாய் கண்டிகைன்ற ஒரு கிராமத்தில் வருது. இங்கே ஃபுல்லாகவே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வாத்துக்கறி இட்லி வந்து காலையிலேயே கிடைக்கும் சுட சுட. ஆக்சுவலாக திருப்பதி போகும்போது பார்த்துக்கிட்டே போவோம், ஆனால் வந்து நின்று சாப்பிட முடியாத சூழ்நிலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணு இட்லியும் அந்த வாத்துக்கறி பிளேட்டும் சேர்த்து 70 ரூபா தானா? சூப்பரில். இதுவே நம்ம ஊர்லலாம் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே பார்த்தோன்னா இது மட்டுமே தனியாக வந்து 100 ரூபாய்க்கு மேலே கொடுப்பாங்க. நம்ம வந்து வாத்துக்கறியோட நம்ம இந்த கிரேவியும் கொடுத்துட்டாங்க. சட்னி சாம்பார் இருக்கு ஆக்சுவலாக, இதோட அப்படி சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா தகதகன்னு இருக்குல்ல வாத்துக்கறி. அப்பா அப்பா, காரம் 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 இல்லை. நீ வந்து சிக்கன் சாப்பிட்றியா? அதெல்லாம் பாவமா இல்லையா? அந்த வாத்தை தான் சமைக்கிறாங்கன்னு தெரியுமா? இது வேற வாத்தா கூட இருக்கும், அது சும்மா வளர்க்குற வாத்தா இருக்கும். ஆக்சுவலாக அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செம்ம தொக்கு வித்து கொஞ்சம் கிரேவியோட வச்சிருக்காங்க. நெய் இல்லடா, கிரேவி எண்ணெயோட இருக்கு. அப்படியே நான் மிதக்க மிதக்க நல்லா காரம். இதான் வந்து அந்த ஆந்திரா ஸ்டைலு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் கறி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு வாத்துக்கறி சாப்பிட்டு. அம்மா, வாத்துக்கறி நல்லா இருக்குதா? இருப்பா, சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்கையா? அதை செய்கிற பக்குவம் இருக்கு இல்லையா, அதுதான். நல்லா வந்து காரம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் போவாங்க. கொஞ்சம் சட்னி சாம்பார் வாங்கிக்கலாமா? ரொம்ப காரமாக இருக்குது. இதுதான் ஆந்திரா சாப்பாடு. இந்த சைடு தாண்டிட்டிங்கனாலே கொஞ்சம் எல்லாமே காரசாரமாக கிடைக்கும் ஆந்திரா ஸ்டைலில். இதில் வந்து சிக்கன் மாதிரி ரொம்ப மீட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இதில் இது ஃபுல்லாகவே நிறைய எலும்பாக இருக்குது. நாட்டுக்கோழி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது, சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. அக்கா, சட்னி சாம்பார் நல்லா இருக்குது. எனக்கு வந்து அது வாத்துக்கும் சிக்கனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியல, நல்லாயிருக்கு. ஸோ சாம்பாரும் இருக்குங்க. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு சட்னி செய்வாங்க. இந்த சட்னி இருக்கு இல்லையா, இது வந்து நல்லாயிருக்கும். தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க இந்த சைடு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். உனக்கு வேணுமா? பீனட் சட்னி மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து இது ஒரு விதமான சட்னி. செம்ம சூப்பராக இருக்குது இந்த சட்னி. இந்த இங்கே இந்த சைடில் வந்து இந்த சட்னிங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் பார்த்துட்டு இந்த இந்த சைடு ட்ராவல் போகிறீங்க, திருப்பதிக்கோ இல்லை வேறு இந்த சைடு போகிறதா இருந்தாலே பெரிய ஹோட்டல்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதில் நல்லா மீட்ஸ் இருக்குது. வரே வா. பூரி எப்படி இருக்கு? பூரி எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பூரியா. ஆக்சுவலாக இங்கே இந்த பூரி மசாலாவே வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மசாலா. நம்ம நார்மலாக வந்து சென்னையில் செய்கிற அந்த கெட்டி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது. இதோட இது வந்து கொஞ்சம் தண்ணியாக செய்வாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் மசாலா டைப்பில் கொஞ்சம் தண்ணியாக. இந்த இதுவே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டைப் எல்லாமே இந்த சைடில் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி திருப்பதி போகும்பொழுது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாத்துக்கறி ட்ரை பண்ணுறது இந்த சைடில். சூப்பராக இருக்குது வாத்துக்கறி. வாத்துக்கறி மாதிரியே தெரியல எனக்கு, கம்ப்ளீட் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. அதுவும் அந்த சட்னி சாம்பார் அல்டிமேட்டாக இருக்குது.
ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஹோட்டல் உங்களுடைய என்ன தர்மன் ஹோட்டலா? இது வந்து இந்த நேர்வாய் கண்டிகையா சூளமேனியா? நான் ஆக்சுவலாக அங்கே வரும்போது நேர்வாய் கண்டிகைன்னு பார்த்தேன் ஊர். சூளமேனி ஆக்சுவலாக நான் நேர்வாய் கண்டிகை சொல்லிட்டேன். இது வந்து சூளமேனி. இங்கேருந்து நிறைய இந்த இட்லி வாத்துக்கறி கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கேருந்து தான் அது வந்து ஸ்டார்ட். இட்லி வாத்துக்கறி எல்லாம் செம்ம காரமாக சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று, இந்த வெயிலுக்கு சாப்பிட தான் முடியல, ரொம்ப டேஸ்டாக. கண்ணன் நல்லா சாப்பிட்டாரு உள்ளா, எப்படிதான் சாப்பிட்டாரோ அந்த காரத்தை. ஸோ சட்னி சாம்பார்லாம் இங்கே வந்து சூப்பராகவே இருந்தது. இங்கே வந்து வேறு என்னெல்லாம் போயிட்டுருக்கு? இட்லி, அதுக்கப்புறம் பூரி, இட்லி, தோசை, முட்டை தோசை. முட்டை தோசை இதெல்லாம் போகுது. ஐயோ, முட்டை தோசைலாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே, அதெல்லாம் கவனிக்கல. இட்லியும் வாத்துக்கறியிலையுமே என்னோட கவனம் இருந்தது. சரி, சாப்பிட்டாச்சு. டோட்டல் பில்லு பார்த்தீங்கன்னா 105 ரூபா தான் வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, நம்ம இதுவே சென்னையில் சாப்பிட்டேன் தான் எவ்வளோ வந்திருக்கோம், இங்கே எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு பாருங்க. அதுவும் வந்து எல்லா சுட சுட நம்ம கண் முன்னாடியே செஞ்சு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இட்லி எல்லாம். ஓகேவா? சரி, நம்ம பில் கொடுத்துட்டு இங்கே வாத்து மேய்து தேஜை வந்து வாத்து பிடிக்கணும்னா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். ஓகே, தேஜாய் வந்து வாத்து பிடிக்கணும்ன்றா அவன். ஆக்சுவலா அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க. ஏய், இப்படிக்கே போனோம்டா, அந்த சைடுக்கா தான்டா வழி வருது, வாடா. அந்த வாத்தை வந்து தேஜாய் பிடிக்கிறானான்றத பாப்போம். அப்பா, நீண்ட நாள் ஆசை இட்லி வாத்துக்கறி சாப்பிடணும்ட்டு. எத்தனை வருஷம் திருப்பே? அப்படி இல்லை. ஏய், இங்கே வா, நீ பாருங்க எங்கேயோ போற, இப்படி வா, போறமா வா. எனக்கு பிடிச்சி அம்மாவுக்கு வந்து தம்ப்நெயில் ஒன்று கொடுக்குறேன். வழி இப்படி இருக்குன்னாரு, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே. இல்லை இல்லை, இந்த வாத்து இப்போ பிடிக்கிறதுக்கு அப்படிக்கே வரணுமா? ஏய் முள்ளடா, எப்படா தானே? ஐயோ, இவனை பாருங்க. ஏய் முள்ளா இருக்கு, எப்படி போவீங்க? நான் வரல, நீங்களே வாத்து பிடிச்சி கொடுங்க என்கிட்ட. ஏய், அது சகடியாக இருக்குடா, ட்ரெஸ்ஸு மேலெல்லாம் ஆக்கிடாத. பாரு, எல்லா சாக்கடையில இருக்கு, எல்லாம் ஒண்டா போயிடுச்சு. தேஜாய் பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, வா. ஆக்சுவலா இவங்க வந்து வாத்தை வந்து ஃபுல்லாவே இப்படிக்கா வந்து மேய விட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா இதுக்கு வந்து அணைக்கட்டி. ஸோ இது வந்து தண்ணிக்குள்ளதான் இருக்குமா, அதனால வந்து இப்படி மேய விட்டு இருக்காங்க. ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட்டா அணைக்கட்டி வச்சிருக்காங்க, அது வெளியே போகாத அளவுக்கு தண்ணி இல்லாம இருக்காது, அதனால இப்படி வச்சிருக்காங்க. சார் வந்து வாத்து பிடிக்கலான்னு பார்த்தாரு, பட் அது சகதியில இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். தேஜா, அது பிடிக்க முடியாது, பிடிச்சாலும் ட்ரெஸ் அழுக்காயிடும், வந்துரு வா. பாத்து தண்ணியில போய் விழுந்துடாத, பாத்து மாதிரி முள்ளா இருக்கு, பாத்து வாங்க. ஓகே, நம்ம வந்து இப்ப சூளமேனி ஊர்ல வந்து சூப்பரான இட்லியும் வாத்துக்கறியும் வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த சைடு போனீங்கனாலே நிறைய வந்து இதுக்கப்புறம் இட்லி வாத்துக்கறி கடை கிடைக்கும். இது ரொம்ப நாள் வந்து கனவுன்னு சொல்லலாம். இந்த சைடு இன்னைக்குதான் வந்து நிப்பாட்டி சாப்பிட்டுருக்கோம். நீங்களும் வந்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்லாம் பாக்காதீங்க, இந்த மாதிரி சின்ன ஹோட்டல்ல பாருங்க. பட்ஜெட்டா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் கொடுக்குறாங்க. கண்ணன் வந்து அவ்வளோ காரத்தையே வடிச்சு சாப்பிட்டுருக்காரு. ஆமா, சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டா வந்து கோனை ஃபாஸ்ல தான் சந்திப்போம். சோ இந்த டிராவல் வீடியோ நான் வந்து இட்லி வாத்துக்கறி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம், அடுத்து ஃபால்ஸ்ல பாக்கலாம். பை பை தேஜாய், பை பை.